ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோப்ரா எஃபெக்ட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நம்ம எல்லாருமே சில விஷயங்கள் செய்வோம். ஆனால் அந்த விஷயங்கள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் அதை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒர்க் ஆகும். இது நம்ம தனிநபர் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறுவனங்கள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், இந்த மாதிரி நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வை செயல்படுத்தல அந்த தீர்வே பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும். இப்படி எதிர்மறையாக வேலை செய்கிற இந்த உளவியல் தத்துவத்துக்கு பேர் தான் கோப்ரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கோப்ரா அப்படின்னா நல்ல பாம்புன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன் இதுக்கு கோப்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் டெல்லியில் வந்து செட்டில் ஆனப்போ டெல்லியை சுற்றி நிறைய பாம்பு இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு பாம்புனா ரொம்ப பயம், அதுவும் நல்ல பாம்பு தொல்லை அதிகமாக இருந்துச்சான். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நல்ல பாம்பு நீங்கள் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா, அரசாங்கத்தில் அதை கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் சில பரிசு பொருளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க பரிசு பொருளையும் கொடுத்தாங்க. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்ல பாம்பை வந்து பண்ண மாதிரி வச்சு வளர்க்க ஆரம்பித்து அரசாங்கத்தில் போய் கொடுத்து இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் கொடுத்துட்டு காசு வாங்க ஆரம்பித்தாங்க. நல்ல பாம்பு தொல்லைக்காக இந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தல, அது இன்னும் நல்ல பாம்பு அதிகப்படுத்தினதுனால இந்த மாதிரியான திட்டங்களுக்கு பேர் கோப்ரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, வியட்நாமில் எலி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலியை பிடிச்சி அதோடய வாழை மட்டும் கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பரிசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வியட்நாம் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எலியை கொன்று அந்த வாழை வெட்டினா அதுக்கப்புறம் நாளடைவில் எலியே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக எலியோட வாழை மட்டும் வெட்டிட்டு வாழ் இல்லாமல் வயலில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இனப்பெருக்கம் செஞ்சு இன்னும் நிறையா எலியை பல்வீக்கு பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ எலி தொல்லைக்காக அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம் அது எலிகளை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் ஓபியம் தயாரிக்கப்படுற அந்த பாப்பி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட தொழில் தான் அங்கே அதிகமாக இருந்தது. அதை குறைக்கிறதுக்காக நீங்கள் பாப்பி சைடோட அந்த செடியை அழிச்சு கொண்டாந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலை. இவங்க என்ன பண்ணாங்க, ஆப்கான் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் நிறைய பாப்பி சைடு அங்கங்கே தெளித்து இன்னும் அதிகம்தான் ஆச்சே ஒழிய, அந்த திட்டத்தினால அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஓபிஎம்ஆர் பாப்பி சீட்ஸ் வந்து வெளிநிலங்கள் வந்து கம்மியாகலை. இந்த மாதிரி நாம் ஒரு பிரச்சனைக்காக நம்ம கொடுக்குற தீர்வே அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தலை, அதை வந்து கோப்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை இந்த பிரச்சனையை எதிர்கொண்டாலும் நான் எல்லா நிறுவனங்களும் சரி, தனி மனிதர்களும் சரி, இந்த கோப்ரா எஃபெக்டை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி நம்மளோட பெரிய பிரச்சனையை உணர்கிற பல விஷயங்களுக்காக நாம் எடுக்கிற தீர்வுகளும் முடிவுகளும் அதுக்கு எதிர்மறையாக இருக்காச்சுன்னா அதை கோப்ரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் எடுக்கிற முடிவுகளும் தீர்வுகளும் நம்மளோட பிரச்சனையை சரி செய்யும் விதமாக இருக்குதா அப்படிங்கிறதுல எப்போதுமே நாம் விழிப்பாக இருக்கணும். ஸோ நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட நிறுவனங்கள்லேயும் நம்மளோட அரசாங்கத்துலேயும் நம்மளோட செயல்பாடுகளில் இந்த கோப்ரா எஃபெக்ட் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நாம் செயல்படணும். இதுதான் இந்த கோப்ரா எஃபெக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.